சாமி நீ எனக்கு வேணாம். இலங்கையில் தற்போது மிகவும் பிரபல்யமாக இருக்கின்ற பாடல் என்ன தெரியுமா? ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம் என்கின்ற பாடல்தான். சிங்கள இசையில் தமிழ் வரிகளில் அமைந்திருக்கின்ற இந்த பாடல் தற்போது யூடியூப் சமூக வலைதளத்தில் மிகவும் ட்ரெண்ட் ஆகி வருகின்றது. இந்த பாடலின் பாடல் வரிகள் ஒரு பெண்ணை ஏமாற்றிய ஆணை பற்றி கூறுவதாக உள்ளது. ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம், பொய் பொய்யா சொல்லி ஏமாத்தினது போதும், மனசாட்சியை நீ விலை பேசினாய், அட நீ சொல்லு நீ மனுஷனா, ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம், பொய் பொய்யா சொல்லி ஏமாத்தினது போதும், உனை போன்ற ஆணை நான் நம்பி வந்தேன், உயிர் கொன்று நீ ஓடினாயே, என்னை போன்ற பெண்ணை ஏமாற்றி தினம் 100 பொய்கள் கூறுகிறாயேன். இவ்வாறு ஒரு பெண்மணியின் வாழ்க்கையின் துயரத்தை கூறுகின்ற பாடலாக அமைந்திருப்பது வரவேற்கத்தக்கது. சமூகத்துக்கு தேவையான ஒரு பாடலாக அமைந்திருப்பது மிக முக்கியமான விஷயம். அனைவரும் தினமும் விரும்பி கேட்கும் பாடலாக இந்த பாடல் ஐயோ சாமி பாடல் உள்ளது. பாடல் வரிகளை பொதுவிலைச் சேர்ந்த அஸ்மின் எழுதியிருக்கின்றார். ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம் என்ற இந்த பாடலை பாடியிருப்பவர் சிங்கள பெண்மணி விந்தி குணதிலக மற்றும் பாடலுக்கு இசை அமைத்திருப்பவரும் சிங்கள மொழியை பேசுகின்றவர் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும். இந்தியாவின் இசைக்கலைஞர்களின் இசைக்கு போட்டியாக இந்த பாட்டு அமைந்துள்ளதாக அனைவரும் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் மத ஒற்றுமைக்கு இந்த பாட்டு ஒரு உதாரணமாக விளங்குகிறது. இந்த பெண்கள் சம்பந்தமான பாடல் இலங்கையின் கலைத்துறையை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லும் ஒரு பாடலாக இருக்கும். இலங்கையில் இவ்வாறான மனதை கொள்ளை கொள்ளும் பாடல்கள் வெளியிடுவது மிகவும் அரிது. என்றாலும் இந்த பாடல் வரிகள் மனதை கொள்ளையடிக்கத்தான் செய்கின்றன. ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம்.